அமைச்சரவை மாற்றத்தின் போது ஊழல் அமைச்சர்களை நீக்காதது ஏன் பாஜக கண்டனம் புதுவை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி எம்எல்ஏ பதவி ராஜினாமா புதிய கட்சி தொடங்க தீவிரம் அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரியை மாநில அரசுகள் நீக்க வேண்டும் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தல் பஸ்ஸில் வந்த சூட்கேஸில் பெண்ணின் தலை மற்றும் குழந்தை சடலம் விழுப்புரம் அருகே பரபரப்பு வணக்கம் விரிவான செய்திகள் புதிய இலாக்காக்களை பெற்றுள்ள மத்திய அமைச்சர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் ஊழல் அமைச்சர்களை நீக்காதது ஏன் என்று பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சரவை நேற்று மாற்றியமைக்கப்பட்டது விமான துறை இணை அமைச்சராக இருந்த பிரபுல் பட்டேல் கேபினெட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் கனரக தொழில் இலாக்கா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கூறினார் मैं बहुत खुश हूँ कि मुझे डॉक्टर मनमोहन सिंह साहब के कैबिनेट में मंत्री के रूप में काम करने का मौका मिला है और मैं पहले से ही कहते आया हूँ कि मेरी 20 वर्षों की पार्लियामेंट में यहाँ पर सेवा हो चुकी है और इसलिए मुझे भी कैबिनेट का दर्जा ये में मिले इसलिए मैंने अनुरोध किया था और मुझे खुशी है कि प्रधानमंत्री जी ने इस मेरी रिक्वेस्ट को उन्होंने स्वीकार किया श्री प्रकाश जयसवाल कैबिनेट अमेरिका पदवी उ इलाका पटुदे देखिये हमारा तो मंत्रालय चेंज नहीं हुआ है तो हम जिस रास्ते पर चल रहे थे तो उस रास्ते पर चलते रहेंगे ज्यादा से ज्यादा कोयले का उत्पादन हो देश की ऊर्जा की आवश्यकताओं की आपूर्ति करें वन मंत्रालय और पर्यावरण मंत्रालय की जो चिंता है वो चिंता भी हम दूर करें एक ऐसा संतुलन स्थापित करें अनता कक्ष अंदन शाहनवासैन इसलिए हो गया कि इस सरकार में न निर्णय करने की हिम्मत है न क्षमता முதல்வர் ரங்கசாமி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ரங்கசாமி புதுவை முதல்வராக இருந்தபோது கட்சிக்குள் கோஷ்டி சண்டை ஏற்பட்டது முதல்வர் பதவியில் இருந்து அவர் மாற்றப்பட்டு வைத்தியலிங்கம் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இதனால் ரங்கசாமி ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தனர் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் இது சம்பந்தமாக தனது ஆதரவாளர்களுடன் ரங்கசாமி ஆலோசனை ஏற்கனவே நடத்தினார் இன்று அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இனி காங்கிரஸில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்குகிறாா் காமராஜ் காங்கிரஸ் என்ற பெயரில் அவர் தனி கட்சி தொடங்கியிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகளை மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் மத்திய பட்ஜெட்டிற்கு முன்னதாக மாநில அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி புதுடெல்லியில் நேற்று நடத்தினாா் அப்போது பேசிய பிரணாப் முகர்ஜி உணவுப் பொருட்கள் மீதான ஆயத்தீர்வை வரி மண்டி வரி உள்ளிட்டவற்றை மாநில அரசுகள் நீக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறையும் என்றும் கூறினார் மேலும் அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்தாலே விலை உயராது என்றும் பிரணாப் கருத்து தெரிவித்தார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகளும் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறிய பிரணாப் முகர்ஜி உணவு பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதற்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார் இதனிடையே பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் கச்சா எண்ணெய் மீதான வரியை குறைத்தாலே பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய தேவை இருக்காது என்றும் குறிப்பிட்டனர் மேலும் விலை உயர்வு மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல என்றும் அவர்கள் அப்போது சுட்டிக்காட்டினர் சங்கராபுரம் அருகே பேருந்தில் துண்டிக்கப்பட்ட பெண்ணின் தலை மற்றும் குழந்தையின் சடலம் இருந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பணிமனைக்கு நேற்றிரவு அரசு பேருந்து ஒன்று வந்தது அந்த பேருந்தில் சூட்கேஸ் ஒன்று அனாதையாக இருந்தது இதனை பார்த்த நடத்துனர் மோட்டையன் பணிமனையில் உள்ள பாதுகாவலரிடம் சூட்கேஸை கொடுத்துவிட்டு கிளை மேலாளர் அரிவண்ணலுக்கு தகவல் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து கிளை மேலாளர் முன்னிலையில் அந்த சூட்கேஸ் திறக்கப்பட்டது அதில் குழந்தையின் சடலம் மற்றும் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரின் தலை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனே இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகலவன் விரைவில் குற்றவாளியை பிடிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் காங்கிரஸ் உடன் அதிமுக கூட்டு சேருமா என்ற கேள்வியை ஜெயலலிதாவிடம் கேட்டபோது அவர் பதிலளிக்க முடியாமல் திணறினார் ஸ்பெக்ட்ரம் ஊழலை அடுத்து திமுகவின் உறவை காங்கிரஸ் முறித்துக் கொண்டால் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக ஜெயலலிதா கூறியிருந்தார் இதையடுத்து இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஜெயலலிதாவிற்கு கண்டனம் தெரிவித்து இருந்தன இந்த நிலையில் திமுக உறவை முறித்துக் கொள்ளப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெளிவாக அறிவித்துவிட்டது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயலலிதா அதிமுகவுக்கு கூட்டு இல்லை என்று குறிப்பிட்டார் உடனே ஒரு நிருபர் குறுக்கிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மீது ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தால் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஜெயலலிதா பகிரங்கமாக அறிக்கை விட்டதை நினைவுபடுத்தினார் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஜெயலலிதா உடனே இனி அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம் என்று கூறினார் தமிழக மேலவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது தமிழகத்தின் சட்ட மேலவை அமைப்பதற்கான ஆணையை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் கடந்த ஆண்டு வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து மேலவை அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலவைக்கு எழுபத்தெட்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பட்டதாரி மற்றும் ஆசிரியர் தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டது இதில் பட்டதாரி தொகுதிகளில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வாக்காளர்களும் ஆசிரியர் தொகுதியில் எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று வாக்காளர்களும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மேலவைக்கான வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று மாநில தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இன்று காலை இந்த பட்டியலை வெளியிட்டனர் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் நூற்று ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்தை நாடாளுமன்றத்தில் பாஜக எழுப்பும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமையன்று கேரள மாநிலம் புல்மேட்டில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி ஐயப்ப பக்தர்கள் நூற்று ஆறு பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனா் இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்றிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இதுபோன்ற துயர சம்பவம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பம்பாவில் நிகழ்ந்ததாகவும் அந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை படித்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்றும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த நெரிசல் சம்பவத்தில் சிக்கி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தது தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட்டு சில ஆலோசனைகள் அளிக்கப்பட்டும் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கேரள அரசு செய்ய முயலவில்லை என்று சுஷ்மா அப்போது குற்றம் சாட்டினார் இந்நிலையில் சபரிமலையில் நூற்று ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பாஜக குரல் எழுப்பும் என்று சுஷ்மா சுவராஜ் அப்போது குறிப்பிட்டார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான பிறந்தநாள் பரிசு வழக்கை வரும் முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு சென்னை சிபிஐ சிறப்பு கோர்ட் தள்ளி வைத்துள்ளது தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடினார் அப்போது அவருக்கு பரிசாக இரண்டு கோடி ரூபாய்க்கு டிடி கல் பெற்றதால் வழக்கு தொடரப்பட்டது இதற்கு உடந்தையாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அழகு திருநாவுக்கரசு மீதும் வழக்கு தொடரப்பட்டது பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு விசாரணைக்கு ஜெயலலிதா தரப்பில் ஆஜராகும் வக்கீல் நவநீத கிருஷ்ணன் சென்றிருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என வழக்கறிஞர் வெங்கடேஷ் கூறினார் இதையடுத்து விசாரணையை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு நீதிபதி பழனிசாமி தள்ளி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தலைப்புச் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தேர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவி என் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம்